ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீக் மண்டே வந்து எடுத்திருந்தேன். இந்த வீக் வந்து கண்டினியூவாக நம்ம வந்து வீடியோ போடுறோமே, என்னடா எதுவுமே தடங்கள் வரலையே அப்படின்னு நினைக்கிறப்ப நானே எனக்கு தடங்களாக ஆன மாதிரி தான். இந்த ஒன் வீக் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அகெயின் என்னோடய லைஃப்பில் வந்து நான் கொஞ்சம் டல்லாக ஃபீல் பண்ணேன். அமைதியாக இருக்கணும்னு விரும்பினேன். சில நேரங்கள் அது மாதிரி எனக்கு தோணும், யார்கிட்டையுமே பேசுகிறதுக்கு விருப்பம் இருக்காது, அமைதியாக படுத்தே இருக்கணும், வேலைகளும் செய்கிறதுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இருக்காது, அந்த மாதிரியான ஒரு ஒன் வீக் தான் இப்போ. அதில் இடையில வந்து எனக்கு சளியும் அதிகமாக இருந்தது, அதுக்காக டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாவே நம்மளுக்கு கொஞ்சம் டல்லாகிடுவோம், இல்லை உடம்பு வந்து டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ நான் அப்படியே படுத்தே கிடந்துட்டே அப்படியே ஒன் வீக் வந்து போயிடுச்சு. சளியும் வந்து அதிகமாகிறப்ப இடையில ஒரு ரெண்டு நாள் தொண்டை கட்டிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருமலில் தானே நம்மளுக்கு போய் முடியும், நல்ல இருமல். இப்போ கண்டினியூவாக பேசுகிறதுக்கே கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதனாலே வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கெலாம் எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. ஒரு சில வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன், அதையுமே எடிட் பண்ணலை, அப்படியே வந்து விட்டாச்சு. ஹெல்த் வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படின்றதுனால தான் இந்த மனசுக்குள்ளே ஏதோ ஒரு டல்லாக நான் ஃபீல் பண்ணலாம் என்னன்னு தெரியலை. இருந்தாலும் ஓகே, அப்படியே நம்ம அதுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்க முடியாதுல, அதை விட்டு வெளியில் வரணும். ஸோ கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டு நம்ம சரி வீடியோ கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து இன்றைக்கி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலான்ட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்க்கலாம், கண்டினியூவாக வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இது வந்து மண்டே அன்றைக்கி எடுத்தது. மண்டே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கிளீனிங் வந்து நான் இப்போ பிளான் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லேஃப்ட் வந்து மேலே ஏறி க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணியிருந்தேன். கிச்சனில் வந்து லிவிங் ரூமில் ஒரு கார்னர்லேருந்து மேலேருந்து எறும்பு வந்துக்கிட்டு இருந்துச்சு. கிச்சனோட லேஃப்ட்டுக்குள்ளேருந்து வர மாதிரியே ஹஸ்பண்ட்க்கு வந்து ஃபீல் ஆகிருக்கும் பொழுது அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா எதுவுமே பாதம் இல்லை, திடீர்னு ஒரு ஓட்டம் போட்டுட்டு உள்ளேருந்து வர மாதிரி ஒரு ஃபீல். சரி லேஃப்ட்டுக்குள்ளேருந்து ஏதாவது மண் குடஞ்சி எடுத்து அந்த மாதிரி வருதா என்னன்னு ஒரு டவுட் எங்களுக்கே. ஏன்னா ஒரு சின்ன ஹோலுக்குள்ளேருந்து எறும்பு வந்துக்கிட்டே இருந்தது. சரி அதுக்கு வந்து நம்ம எறும்பி சாப்பிக்ஸ் போட்டுட்டோம், இருந்தாலும் ஓகே லேஃப்டை மேலே ஏறி பாருன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து லேஃப்ட்டுக்குள்ளே ஏற்கனவே வந்து காக்ரோச் ஃபுல்லாக சாப்பிக்ஸ் வந்து போட்டு விட்டுருந்தேன், அதனால் வந்திருக்க வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் ஏறி பார்ப்போன்னு பார்த்தேன். எப்போவுமே வந்து நான் லேஃப்ட்டு மேலே பார்த்தேன் அப்படின்னா அந்த கார்னரில் அந்த டோர் ஓரமாக கோடு போட்டிருப்பேன். ஸோ ஏதாவது எறும்பு உள்ளே போக ட்ரை பண்ணிச்சுன்னா அந்த இடத்துலேயே வந்து இறந்து கிடக்கும். அதே மாதிரி தான் இப்போயும் அந்த கார்னரில் கொஞ்சம் எறும்பு வந்து இறந்து கிடந்தது. மற்றபடி ரொம்ப பெரிய டஸ்ட்லாம் எதுவும் இல்லை, இருந்தாலும் அப்படியே ஒரு ரவுண்டு அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு திருப்பி அந்த சாப்பிக்ஸ் லைன்லாம் அலைஞ்சிருமா, அதனால் அகைன் ஒரு வாட்டி போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து டஸ்ட்லாம் தட்டி விட்டுட்டு கிச்சனில் வந்து கொஞ்சம் அந்த கேபினட்ஸ்க்கு மேலே இருக்க ஸ்பேஸு அந்த மேலே இருக்க டைல்ஸ்லாம் கொஞ்சம் துடைக்காமல் இருந்தது, அது மட்டும் அப்படியே தொடச்சி விட்டுட்டே அப்படியே வந்தாச்சு கீழே இறங்கி. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மண்டேனா வீடு க்ளீனிங் அது முடித்ததுமே டஸ்ட் ஆகும்ல, ஸோ கீழே ஃப்ளோரிங் கூட்டிட்டு அப்படியே வந்து தொடச்சி விட்டுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. அமேசான்லேருந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓன் யூஸ்க்காக, கிஃப்டிங் பர்பஸ்க்காகவும் ப்ளஸ் ரிவ்யூ பர்பஸ்க்காகவும் வந்து வாங்கியிருந்தேன். அதெல்லாம் என்ன அப்படின்ட்டு அப்படியே அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அப்படியே நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கால்ப் மசாஜர் ஷாம்பு வந்து நம்ம தலையில் போட்டு ப்ரஷ் பண்ணுறதுக்கு, ஹேர் வாஷ் பண்ணுறப்ப வந்து யூஸ் பண்ணிக்கிற ப்ரஷ் சிலிக்கானில் இருக்குது. இதோட ப்ராண்ட் வந்து நிறைய நம்மளுக்கு அமேசானில் அவைலபிளாக இருந்துச்சு. நான் யூடியூப்பில் வந்து ரிவ்யூஸ் செக் பண்ணேன், இந்த ப்ராண்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க, அதனால் இதை வந்து வாங்கியிருந்தேன். அடுத்து மின்டன் ஓசன் சொல்லிட்டு ஒரு ப்ராண்ட்லேருந்து வந்து ஹேர் க்ரோத் சிரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப் ரிவ்யூஸ் செக் பண்ணப்போ ரொம்ப எனக்கு இதில் ரிசல்ட் எதுவும் கிடைக்கல. அதில் வந்து நம்ம அந்த ப்ராடக்ட் லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்தப்போ கீழே கஸ்டமர் ரிவ்யூஸில் வந்து எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க, அவங்களோட ரிசல்ட்டுமே வந்து அந்த பிக்சர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. சரி ஓகே நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்து வாங்கியாச்சு. அடுத்தது மமாஎர்த் ப்ராண்ட்லேருந்து ஆலிவேரா ஜெல் வந்து எடுத்திருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் வந்து கொடுக்கல, நேச்சுரலான அந்த ஆலிவேரா ஜெல் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஸ்கின் அண்ட் ஹேர் ரெண்டுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து இது சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 300 ml வந்து 262 rupees வந்து கிடச்சிது. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரைஸஸ் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். ஆஃபர் இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ட்ராப்பும் ஆகும், சில நேரம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கார்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா ட்ராப் ஆயிருக்கா எல்லாமே உங்களுக்கு அங்கேயே தெரியும். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ரைஸ் எப்போ ட்ராப் ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ அமேசானில் வந்து அல்டிமேட் ப்ராண்ட் சேல் வந்து July 5th July 9th வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் வந்து நம்மளுக்கு மினிமம் 50% ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அப் டு 5% ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரைம் மெம்பர்ஸாக இருக்கீங்கன்னா அடிஷ்னலாக 10% கேஷ்பேக்கும் வந்து கிடைக்கும், அதையும் அவைல் பண்ணிக்கலாம். மமாஎர்த்லேருந்து அப்டன் ஃபர்மிங் ஃபேஸ் வாஷ் வந்து
வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம பீட்ரூட் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம் நம்ம அம்மாட்டோடது, அது வந்து காலியாகிடுச்சு, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். வித்து சிலிக்கான் ப்ரஷ்ஷோடு வருது. இதில் மெயின் கீ இன்க்ரீடியன்ட் வந்து டர்மரிக் அண்ட் சாஃப்ரான், டேன் ரிமூவலுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது 150 ml வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 350 நான் வாங்கின ப்ரைஸு, எம்ஆர்பி 399 போட்டிருந்துச்சு. ஆனால் இப்போ ஆஃபர்லாம் வந்து 330 ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ரைம் மெம்பர்ஸ்னால் 5% டிஸ்கவுண்ட் கிடைக்குதா, ஸோ அதில் ஒரு 16 rupees வருது. ஸோ அப்போ வந்து ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு இப்போ 314 rupeesக்கு வந்து கிடைக்குதுன்றது நல்ல டீல் தான். அடுத்தது வந்து டாக் ஆயுர்வேதாலேருந்து வந்து பர்ஃப்யூம் செட்டு, இது காம்போவாக வந்து வர மாதிரி நான் வந்து வாங்கியிருந்தேன். 2 pieces 15 ml 15 ml சொல்லிட்டு 30 ml இருக்கிற காம்போ செட்டு, இதோட எம்ஆர்பி வந்து 599 போட்டுருக்காங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இது பெருசெலாம் இல்லைன்றதுனால எனக்கு அவ்வளோ அமௌண்ட்டெலாம் கொடுக்க முடியாது. 199 ஓகே. இது வந்து நம்ம குட்டியாக காம்பாக்டாக இருக்கும், ஹேண்ட்பேக்லாம் கூட போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். 199 rupeesக்கு வந்து 2 pieces வந்து கிடச்சிது காம்போவில். இதே 4 pieces செட்டு கூட இருக்குது டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில். அடுத்து டாக் ஆயுர்வேதாலேருந்தே வந்து ரோஸ்மேரி ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு வந்து எடுத்துருந்தேன். இதில் மெயின் கீ இன்க்ரீடியன்ட் வந்து மின்ட் அண்ட் க்ளேவ் ஆயில் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து இதில் ஹேரை வந்து திக்கன் அண்ட் ஸ்ட்ரென்தன் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. இது நம்ம யூஸ் பண்ணி பார்த்தாலும் தெரியும், நான் அவங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு ஃபியூச்சரில் வந்து ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். 250 ml வந்து எம்ஆர்பி 349 போட்டிருக்காங்க, பட் நம்மளுக்கு ஆஃபரில் 279 rupeesக்கு வந்து கிடச்சது. அடுத்து ஜஸ்ட் ஹர்ப்ஸில் இருந்து போர் ரிஃபைனிங் டோனர், இதில் மெயின் கீ இன்க்ரீடியன்ட் வந்து பொமக்ரனேட் இருக்குது. இது வந்து 100 ml வந்து 299 rupeesக்கு வந்து கிடச்சது. இதுவும் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராண்டில் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். அமேசானில் இப்போ 50% ஆஃபர் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 5% ஆஃபரும் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு அடிஷ்னல் 10% கேஷ்பேக்கும் இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து ப்ரைஸஸ்லாம் வேரியேஷன்ஸ் இருக்குது, செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ராப் ஆகிருக்கப்போ வாங்கிக்கோங்க. காலையில் நேரத்தில் ரெகுலராக ஸ்கின் கேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை தான். ஆனால் நம்ம காலையில் வந்து அதிபரியாக ஸ்கூலுக்கு வந்து குழந்தைக்கு சமைக்கிறது அதில் தான் வந்து மும்முரம் காட்டிகிட்ருப்போம், சுத்தமாக அது ஞாபகமே இருக்காது. கண்ணுக்கு நேராக இருந்துச்சுன்னா ஒரு ரிமைண்டர் மாதிரியாக இருக்கும், ப்ராடக்ட்ஸை பார்க்குறப்ப எடுத்து நம்ம ஒரு 5 minutes டைம் இருந்தால் டக்குன்னு பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுன்றதுனால நான் இந்த திங்ஸ் எல்லாமே இப்போ ஃப்ரிட்ஜ் மேலே தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி வச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கேன். முன்னாடி வாங்குவோம் ஆசைப்பட்டு, ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். நான் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேகமாக வேலையெல்லாம் பார்ப்போம், காலையில் நேரத்தில் சுத்தமாக ஞாபகம் இருக்காது. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு வந்துட்டோன்னா வேறு ஏதாவது வீட்டு வேலை மிச்சம் இருந்துச்சுன்னா அதை கடகடன்னு பார்த்துட்டு எப்படா போய் உட்காருவோம்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து உட்காந்துருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே மொபைல் எடுத்துட்டோன்னா அதே நோண்டிட்டு அப்படியே டைம் போயிடும் சரசரன்னு. அப்புறம் இந்த ப்ராடக்ட்ஸ் எப்பயாவது பார்க்குறப்ப சே அதெல்லாம் வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு, வாங்குறப்ப ஆசையாக தான் வாங்கணும், எங்கே நம்ம சரியாகவே யூஸ் பண்ணலை அப்படின்னு நினைப்போம். சரி நம்ம போ எங்கேயாவது அவசரமாக கிளம்பிட்டுருப்போம், அப்போ தான் ஞாபகமும் வரும். சரி போயிட்டு வந்து நம்ம பண்ணலாம், இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு நினப்போம், ஆனால் மறந்துடும். இப்படியே அந்த ப்ராடக்ட்ஸ் கொஞ்ச நாள் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் சில ப்ராடக்ட்ஸ்லாம் எக்ஸ்பயர் ஆகி யூஸ் பண்ணாமே நான் வந்து வாங்கினதை வந்து தூக்கியும் போட்டிருக்கேன். இப்போ இங்கே ஃப்ரிட்ஜுக்கு மேலே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு அது கண்ணுக்கு நேரம் விசிபிளாகவே இருந்துகிட்டே இருக்கா. அடிக்கடி நம்ம கிச்சனுக்கு தண்ணி குடிக்கிறதுக்காவது சும்மா வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருப்போம்ல, அப்படி வரப்ப பார்த்தனா டக்குனு ஞாபகம் வந்ததுன்னா அப்படியே சரி ஃபேஸ் வாஷ் பண்ணலாம், அப்புறம் லிப் ஸ்க்ரப் பண்ணுவேன் வீக்லி ஒன்ஸு, ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணுறது வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிப் பாம் அப்ளை பண்ணுறது, மாய்ஸ்சரைசர், டோனர் இதெல்லாம் வந்து ரெகுலராக இப்போ வந்து போட்டுகிட்டே வரேன். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடியை வந்து அரைக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு பாப்பா வளைக்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து வறுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன். இப்போ வந்து இதை பவுடர் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இதில் வந்து நான் என்னென்ன சேர்த்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து ஒரு 100 grams, கடலைப்பருப்பு 50 grams, கருப்பு 50 grams, பூண்டு ஒரு கைப்பிடி, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, மிளகாய் வந்து ஒரு 10-15 மிளகாய் இருக்கும், கட்டி பெருங்காயம் வந்து ஒரு சின்ன துண்டு ஆட் பண்ணியிருந்தேன். வறுக்கிறப்ப வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து வறுத்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஆறுறதுக்கு. ஆறுனதுக்கப்புறம் அதில் உப்பு சேர்த்து வந்து பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ என்னமோ மழைக்காலமாக வெயில் காலமாக அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கே இருக்குது. காலையில் நேரத்தில் நல்ல வெயில் அடிக்குது, ஈவினிங்கில் வந்து சடனாக அப்படியே இருட்டிகிட்டு வந்துட்டு மழை அப்படியே ஒரு 1 hour அடித்து ஊற்றிட்டு அப்படியே போயிடுது. ஒரு 2 நாளைக்கு மழை இருக்க மாட்டேங்குது, திருப்பி 3rd மழை வந்துடுது. கார்டனுக்கு சுத்தமாக நம்ம தண்ணி ஊற்றுறதே இல்லை, ரெகுலராக மழை பெஞ்சிட்டுருக்கு. அந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா போதும்ட்டு அப்படியே விட்டாச்சு. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து டக்குன்னு என்னமோ ஸ்கூல்லேருந்து வரப்பா அம்மா எனக்கு முட்டை போண்டா சாப்பிடணும்னு தோணுதுன்னா அவள் முட்டை சாப்பிட்றதே பெரிய விஷயம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சக்கருவை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அதை சாப்பிட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. சரி முட்டை மூணு நாளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சக்கருவை அவாய்ட் பண்ணிட்டு சாப்பிடக்கூடாது, மஞ்சக்கருவோட சேர்த்து சாப்பிட்றலாம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரெண்டு முட்டையை வந்து வேக போட்டிருந்தேன். அதை வச்சு இப்போ அதை ஆஃப் ஆஃபாக கட் பண்ணி 4 முட்டை பொண்டா வந்து செஞ்சாச்சு. கொஞ்சோட மாவு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதில் வெங்காயம் கட் பண்ணி போட்டு பக்கோடா மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன்.
ஒரு ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக வந்து கொஷின் ஆன்சர் செக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு மெயினான கொஷினை வந்து அவங்க கமெண்ட்ஸ்லேயே கேட்டிருந்தாங்க, அதுக்கான ஆன்சரை நம்ம ரிப்ளை பண்ணிட்டோம். இருந்தாலும் அவங்க ரிப்பீட்டடாக கொஷின் ஆன்சர் செக்ஷனாக பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்குறதுக்கான கேள்விகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை இந்த வீடியோ கேட்கல கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் வந்து நான் அதுக்கான ஆன்சர்லாம் வந்து நான் சொல்கிறேன். அவங்க கேட்டிருந்த அந்த மெயினான கேள்வி என்ன அப்படின்னா, செகண்ட் பேபி பிளான் இல்லையா அப்படின்றது தான். இதை நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, ஏன்னா பாப்பா வந்து வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க, அவங்களுக்கு இன்னும் பிளான் இல்லையா அப்படின்ட்டு தான். எங்களுக்கு வந்து எனக்கு இது வரைக்கும் அதுக்கான பிளான் வந்து இல்லை. உங்களுக்கே தெரியும், முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நான் செகண்ட் டைம் வந்து கன்சீவ் ஆகியிருந்தேன். என்னோடய ப்ரெக்னென்சி பீரியடில் 6th வீக்கில் வந்து அபார்ஷன் நடந்தது, நேச்சுரல் அபார்ஷன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து அதில் ஒரு தாட் வரலை, செகண்ட் பேபி பிளான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லை. ஃப்யூச்சரில் வந்து பிளான் பண்ணுவீங்களா அப்படி கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக வந்து எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லை. பார்க்கலாம், இதுக்கு வந்து சிம்பிளாக இவ்வளோ தான் ஆன்சர் பண்ண முடியும், வேறு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு தனியாக கொஷின் ஆன்சர் செக்ஷனாக வந்து போடுறேன். பாப்பாவோட ஸ்டடி ரொட்டீனுமே வந்து ரெகுலராக வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குற ஃப்ரெண்ட்ஸ்க்காக இன்றைக்கி வந்து எங்களோட ஸ்டடி டைம் எப்படி போனது அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து நான் காட்டியிருந்தேன், ஹவுஸ் அட்டன் பண்ணிட்டு வந்து நாங்கள் ஒரு பென் வந்து வாங்கியிருக்கணும், அந்த பென் பற்றி சஜஷன் கேட்டிருந்தாங்களா, இங்கு பென் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு. அப்போ நான் வந்து ஒரு 3 பென் காட்டியிருந்தேன், அதில் அந்த பிராண்ட் வந்து நல்லாயிருக்கு, ஸ்மூத்தாக எழுதுதுன்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து அது கூட வந்திருந்த ப்ளூ இங்க் நாங்கள் எடுத்துகிட்டு பிளாக் இங்க் தேவைப்பட்டதுனால பிளாக் இங்க் போட்டு யூஸ் பண்ணியிருந்தோம், அது நல்லா ஸ்மூத்தாக இருந்தது. அப்போயே நான் சொல்லியிருந்தேன் ப்ளூ இங்க் நான் போட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன்னு. அதுக்காக நான் ஒரு புதுசாக ஒரு பென் ஒன்று வாங்கி பாப்பாவுக்கு கொடுத்துருந்தேன், அதில் வந்து ப்ளூ இங்க் அது கூடவே வந்திருந்ததை நாங்கள் போட்டிருந்தோம், கேட்ரிச் பென்னு. அதுவுமே நல்லா ஸ்மூத்தாக இருந்தது எழுதுறதுக்கு, ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. பாப்பா வந்து அன்றைக்கி ஃபுல்லாக ஹோம்ஒர்க் எல்லாமே எழுதி பார்த்தது எல்லாமே அந்த பெனில் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. நான் மெயினாக அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 பேஜுக்கு எழுதுகிற மாதிரி இங்கிலீஷில் வந்து அவங்க கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் படிச்சிருப்பாங்க, அதை வந்து எழுதுமான்னு அதுதான் உட்காந்து எழுதிட்டு இருந்தாங்க. எப்போவுமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற ஹோம்ஒர்க் இல்லாமல் ஏற்கனவே படிச்சிருந்த ஹோம்ஒர்க்ஸையுமே ரிவைஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நேரம் எழுதுறதுக்கு டைம் கொடுத்துருந்தேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அவங்களுக்கு பீரியாடிக் அசஸ்மெண்ட் 1 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸ்கூலில். அதனால் லாஸ்ட்டு 2 வீக்ஸாகவே வந்து இப்போ வீக்லி டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, டெய்லி ஒரு சப்ஜெக்ட் வந்து டெஸ்ட் இருக்கும், அந்த டெஸ்ட் மார்க்கை வந்து எக்ஸாம் மார்க்கோட அவங்க ஆட் பண்ணி தான் வந்து போடுவாங்க. இப்போ 100 மார்க்ஸ் எக்ஸாமு, 80 மார்க்ஸ்க்கு வந்து பேப்பர் எக்ஸாம் பேப்பரில் இருக்கும், 20 மார்க்ஸ் வந்து டெஸ்ட் மார்க் தான் எடுத்துக்குவாங்க அவங்க. அது அவங்க அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸ் குழந்தைங்களோடது அதையுமே வந்து மார்க்ஸ் மாதிரி கேல்குலேட் பண்ணி எடுத்துக்குவாங்க. எக்ஸாம் பேப்பரில் கூட சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா டஃப்பான சப்ஜெக்ட் எல்லாம் ஃபுல் மார்க் எடுத்துருவாங்க, அதே நேரம் அதில் ஃபுல் மார்க் எடுக்கிறப்ப டெஸ்ட் மார்க்கில் வந்து விட்டுருப்பாங்க. அப்படி தான் இப்போ இங்கிலீஷ் டெஸ்ட்டில் வந்து 3 மார்க்ஸ் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் வீக் வந்து கிராமர் போர்ஷனில் தான் டெஸ்ட் வச்சுருந்தாங்க. கிராமர் வந்து எனக்குமே கொஞ்சம் சரியாக தெரியாது, ஓரளவுக்கு தெரிஞ்சதை வச்சு அவளுக்கு பேசிக்கான எனக்கு என்ன புரிஞ்சதோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு எனக்கு புரிஞ்சதை நான் சொல்லி கொடுத்துருவேன். மகப்பண விட மாட்டேன், மேக்ஸிமம் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா புக்கிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க டெஸ்ட்டுக்கெலாம். ஆனால் மகப்பண்ணினா நம்ம மார்க் வாங்குறது ரொம்ப ஈஸி தான். அப்படி மகப்பண்ணி மார்க் எடுக்கிறதுல என்ன யூஸ், மார்க்குக்காக நம்ம வந்து படிக்கலை, நம்ம வந்து நம்மளோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அது வந்து மெயினான விஷயம். அதனால் நான் வந்து எந்த இப்போ கொஸ்டின் ஆன்சரே படிக்கிறாங்கன்னா கூட ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து அதை வாசிக்க தெரியணும், வாசித்ததுக்கப்புறம் அதுக்கான மீனிங் என்ன. நான் வந்து எந்த லெசன் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இப்போ ஒரு ஃபஸ்ட் லெசன் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கன்னா அந்த லெசனில் என்ன இருக்குன்னா அவங்க ஸ்டாஃப் எப்படி நடத்துவாங்க, அதே மாதிரி அந்த புக்ஸில் இருக்கிற ஸ்டோரிஸாக இருக்கட்டும் அதை வந்து வாசித்து காட்டுவேன். நான் ஒரு வாட்டி வாசித்து அவங்களுக்கு புரியுதா அப்படின்ட்டு கேட்பேன். அதே மாதிரி கண்டிப்பாக பாப்பாவையும் வந்து வாசிக்க சொல்கிறதுக்கு ட்ரை பண்ண விடுவேன், தப்பாக வாசிட்டாலும் பரவாயில்ல கொஞ்சம் வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்க விடுவேன். ஏன்னா இவங்களுக்கு எல்கேஜி யூகேஜி வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வந்து ஆன்லைன் கிளாஸ் அப்படின்ற மாதிரி சுத்தமாக அவங்க கிளாஸும் அட்டன் பண்ணலை, ஆன்லைன் கிளாஸும் நடக்கலை, ஸ்கூல்லையும் வந்து லாஸ்ட்டு 2 மந்த்ஸ் யூகேஜி இருக்கிறப்ப போயிருந்தாங்க. அந்த 2 மந்த்ஸில் அவங்க என்ன இருக்கிற புக்ஸில் இருக்க போர்ஷனை கவர் பண்ணிட்டு விட்டாங்க. ரொம்ப பேசிக்லாம் கூட வந்து இப்போ இங்கிலீஷில் வந்து அந்த வேர்ட்ஸ்லாம் வந்து வாசிக்கிறதுலாம் இன்னும் சரியான முறையில் இல்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் ட்ரெயின் பண்ண வச்சா அப்படியே தேர்ட் ஸ்டாண்டர்ட்லாம் பிக் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து டீட்டெயிலாக அதெல்லாம் வந்து நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸ்கூல் இருக்கிறப்ப நம்ம படிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னால எப்படா லீவு கிடைக்கணும் இருக்கும். அப்புறம் லீவ் விட்டாங்க அப்படின்னா அப்படா லீவ் விட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு 2 மாதத்துக்கிட்ட அப்படியே சரசரன்னு ஓடுனுச்சு. அந்த டைம்லேயும் வந்து இந்த பேசிக்லலாம் கான்சன்ட்ரேட் பண்ணலை. சரி இனியாவது கொஞ்சம் பண்ணுவோம், ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் தெரியாமல் இருந்துச்சு. தமிழ் வாசிக்க பழக்கிட்டு இருக்க டைமில் இங்கிலீஷும் கொஞ்சம் ஓரளவுக்கு வாசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஹிந்தி சுத்தமாக நான் கிளாஸ் போகிறத நிறுத்திட்டாங்க பாப்பா, ஹிந்தி டியூஷன் போயிட்டு இருந்தாங்க, இப்போ அதுவும் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா ஹிந்தி சுத்தமாக தெரியல. அடுத்து ஹிந்தியில் தான் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அது மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் பேசிக்ஸ் வரணும், அதையும் சொல்லி கொடுக்கணும். சைட் பை வந்து நம்ம டெஸ்ட் போர்ஷனையும் கவர் பண்ணணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு டெஸ்ட் போர்ஷன் என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து ஒரு நான் தனியாக வீட்டில் ஒரு நோட்டு போட்டிருக்கேன். ஏன்னா அவங்க கிளாஸில் எழுதியிருக்கிறது எல்லா சப்ஜெக்ட்டும் கரெக்டாக கிளியராக எழுதியிருக்க மாட்டாங்க. ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுதிட்டுருக்கப்பே பெல் அடிச்சிருந்தேன் ஸ்டாஃப் போயிடுவாங்க, இவங்க எழுதாமே இருப்பாங்க. அதனால் அவங்க ஏதாவது PDF அனுப்பியிருந்தாங்கன்னா அவங்க நோட் இருந்ததுன்னா நோட்டில் ஃபில் பண்ணுவாங்க. நோட்டில் எழுதியிருக்கிறது கொஞ்சம் கரெக்ஷன்ஸ்லாம் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஒன்ஸ் வந்து கிளியராக இருக்கிற மாதிரி ஒரு நஃப் நோட் நல்லா ஒரு பெரிய நோட்டாக வந்து வீட்டில் வச்சுருக்கோம். அது ஒரு ஒரு எக்ஸாம் அப்பையும் இப்போ டேர்ம் 1 ஒரு நோட்டு யூஸ் பண்ணுறோம்னா அந்த நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸும் கலந்துருக்கும். அப்பப்போ டெஸ்ட் கொடுக்குறப்ப அன்னைக்கு போர்ஷன் படிக்கிறப்ப அந்த நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து படிக்க விடுவேன். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன படிக்கிறோம் அப்படின்றதையும் பாயிண்ட் பாயிண்ட்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ இந்த சப்ஜெக்டில் இந்த க்வெஸ்சன்ஸ் படிக்கிறோம், ஏன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு அப்போ ஈஸியாக இருக்கும். இப்போ மேக்ஸ் இன்னைக்கு ஃபஸ்ட் லெசன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, மேக்ஸ் புக்கே நாங்கள் அன்றைக்கி தான் எடுத்தோம். ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுலேருந்தே மேக்ஸ் ஹோம்ஒர்க்னு ஏதாவது கொடுத்தாங்கன்னா அது நோட்டில் எழுதுவாங்க. மற்றபடி புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு எடுத்துலாம் பார்க்கல. ஃபஸ்ட் லெசன் ஃபுல்லாக டெஸ்ட்டுன்னோடனே ஃபஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் பேஜ்லேருந்து அப்படியே கவர் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன். அந்த லெசனில் நான் என்னெல்லாம் வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறோனோ அதை பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக நோட் பண்ணிக்கிட்டேன்னா எக்ஸாம் அப்போ ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் வீக்கெண்டில் லீவ் வருதுல அந்த டைம்லாம் ஒரு டைம் வந்து ஃப்ரீயாக இருந்தால் அந்த சப்ஜெக்ட் எடுத்து ஒரு வாட்டி வந்து பார்த்து அப்படியே ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு இதில் ஒரு ஒரு சம்மை போட்டு கொடுத்து அந்த சம்மை வந்து போட்டாங்கன்னா கூட வந்து ஓகே, அவங்களுக்கு கொஞ்சம் மறக்காமல் இருக்கும், எக்ஸாம் அப்போ ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக நோட் பண்ணிக்குவேன். இப்போ நான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் லெசன் வந்து எப்போவுமே கொஞ்சம் பேசிக்காக ஈஸியாக தான் இருக்கும், டக்குன்னு பிக் பண்ணி எல்லாமே கிடக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சில இடத்துல கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாங்க, அது என்ன அப்படின்றதையும் வந்து கடைசியாக நான் வந்து நோட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு நம்ம டெஸ்ட் மாதிரி வைப்போம்ல சம்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்து அதில் வந்து அவ ரிப்பீட்டடாக பண்ண மிஸ்டேக்கை வந்து நான் வந்து நோட் பண்ணிக்கிட்டேன். அது மாதிரி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எக்ஸாம் அப்போ ரிவைஸ் பண்ணுறதுக்கும் அதை பார்த்துக்கலாம். அதே மாதிரி எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிளம்புற டைமில் ஒரு வாட்டி அந்த கேர்லஸ் மிஸ்டேக் என்னவோ அதை ரிப்பீட்டடாக அவங்கக்கிட்ட நம்ம சொல்லி அனுப்பிவிட்டோன்னா கண்டிப்பாக அதை மறக்காமல் எக்ஸாமில் போய் கரெக்டாக பண்ணிட்டு வருவாங்க. இப்போ வந்து இதே மாதிரி ரெகுலராக நான் உட்காந்து இதே மாதிரி நான் எழுதி பக்கத்துலேயே இருந்து சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஃபஸ்ட் அசஸ்மெண்ட் எக்ஸாம் நடக்குது பாருங்கள், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துட்டோம்னா, ஏன்னா அந்த லீவ் முடிஞ்சு போயிருப்பாங்க, அதை ஆரம்பித்து ஒரு 1 மந்த்லேயே எக்ஸாம் வருதுன்றதுனால கொஞ்சம் எல்லாத்தையும் பிக் பண்ணி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா லீவுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் சாப்டர்லாம் நடத்தி வர வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வந்து டக்குன்னு அப்படியே இங்கே வந்தோடனே ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். அப்போ படிச்சிருக்கணும் லீவில், ஆனால் நம்ம தான் படிக்க மாட்டோமே, லீவுனா ஜாலியாக இருப்போமே, அதனால திருப்பி வந்து பிக் பண்ணணும். நிறைய போர்ஷன் இருக்க மாதிரி இருக்கும், அது வந்து அந்த ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட் முடிந்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அடிக்க ரெகுலராக ஹோம்ஒர்க் மட்டும் படிச்சுட்டு அப்படியே அதை கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அடுத்தடுத்து அப்படியே ஞாபகம் மட்டும் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த டைமில் வந்து மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் வந்து எங்களால் சரியாக கவனம்லாம் செலுத்த முடியல. கரெக்டாக காலையில் 6 மணிக்கெலாம் இருந்துச்சு, கொஞ்சம் நேரம் அதை படிக்கிறாங்க ரிவைஸ் பண்ணுறாங்க, திருப்பி ஈவினிங்கும் ஸ்கூல்லேருந்து வந்து கொஞ்சம் நேரம் வீட்டில் விளாண்டாங்களா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி வந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க மாதிரி இருக்கும். சீக்கிரமாக ஒரு 1 மந்த் சரசரன்னு ஓடிடுவில்ல, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பாப்பா வந்து கொஞ்சம் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் எல்லாம் சேர்த்து விடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். என்ன குழந்தை தானே, 10th 12th எக்ஸாம் எழுதப்போது ஏன் இவ்வளோ பாடுபடுத்தணும் அப்படின்னு வந்து ஒரு சிலர் கண்டிப்பாக மனசில் நினைப்பீங்க. கமெண்ட் செக்ஷனில் சிலருக்கு வந்து நான் கழிவு ஊற்றுறதுக்குனே வருவீங்க, அதுக்காக நான் இப்போயே ஆன்சரும் பண்ணிடுறேன். நம்ம வந்து பேசிக்காக குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதுதான் அவங்களுக்கு பழகும் அப்படின்றத நான் வந்து ரொம்பவே நம்புகிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டெடி ரொட்டினா அவங்களுக்கு நான் பழக்கி விட்டுட்டேன்னா 10th 12th அப்போ நான் கவலையே இல்லாமல் இருக்கலாம், அது வந்து அவளுக்கு கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்படி படிக்கணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்றதுலேருந்து எப்படி அதை ரிவைஸ் பண்ணணும், ரெகுலராக முடிக்கிற போர்ஷன் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த நாள் வந்து முதல் நாள் படித்ததையும் சேர்த்து ரிவைஸ் பண்ணணும், டைமை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், எந்த டைமுக்கு படிக்க உட்காரணும், அந்த ஸ்டெடி ரொட்டீன் இந்த டைமில் தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு பேசிக் ரொட்டீனை வந்து நம்ம அவங்களுக்கு பழக்கிடணும். காலையில் இருந்து படிக்கிறதையுமே நான் வந்து அவன் ஸ்கூல் போக ஆரம்பித்ததுலேருந்தே பழக்கிட்டு இருக்கேன். நான் படித்தனா கிட்ட கண்டிப்பாக நான் படிக்கலை, நான் படித்தப்போ நான் வந்து கொஞ்சம் மக்கள்லாம் பண்ணந்தான், ஆனால் நம்மளுக்கு தெரியும்ல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம். நான் வந்து எனக்கு நல்லா வந்து மெமரைஸ் பண்ணுற பவர் இருந்தது, இருந்தாலும் அதை நான் சரியான முறையில் யூஸ் பண்ணிக்கல. இப்போ குழந்தைக்கு நம்ம மெமரைஸ் பண்ண கற்றுக் கொடுக்க வேண்டாம், அவங்க புரிஞ்சு படிக்கட்டும், அவங்களுக்கான கெப்பாசிட்டிக்கானதை படித்தா போதும். ஆனால் கரெக்டான டைமிங் ஸ்டடி ரொட்டீன்ற மாதிரி அவங்க ரெகுலராக படித்தாங்கன்னா அது அவங்களுக்கு ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதை தான் நான் வந்து அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்டடி ரொட்டீன் சொல்லிட்டு ரெகுலராக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறீங்க, அது வந்து ஒர்க் அவுட் ஆன விஷயமாக இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நைட்டு டின்னருக்கு என்னடா அது வியர்டான காம்பினேஷனில் ஒரு டின்னரா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி தான். தோசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு தொக்கு. எனக்கு வந்து சடனாக கருவாடு தொக்கு சாப்பிடணும்னு ஒரே ஆசை. பாப்பா வந்து இன்னைக்கு நம்ம இட்லி பொடி அடித்ததே வச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவன் கருவாடு தொடவே மாட்டான், அதனால் அவனுக்கு இட்லி பொடி வந்து வச்சு கொடுத்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கருவாடு தொக்கு செஞ்சு அடுத்த நாளுக்கு சேர்த்தே வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு மொத்தமாக. ஏன்னா நம்ம சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு நல்லா தாராளமாக ஆசை தீர சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி நைட்டு டின்னருக்கு அதை தான் வந்து சாப்பிட்ருந்தோம். இப்படி தான் அந்த நாள் போனது. இதோட இந்த பிளாக் எண்ட் ஆகுது. பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.